वेलकम टू माय चैनल நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மேங்கோ குல்ஃபி வெறும் மூணு பொருள் இருந்தா போதும் நம்ம வீட்லயே சூப்பரான குல்ஃபி செய்யலாம் உங்களுக்கு இதுல நட்ஸ் ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம் ஆனா ப்ளைனா செஞ்சாலே செம டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க மேலே வந்து கட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்க சீடை வந்து நான் செப்பரேட்டா எடுத்துட்டேன் க்ரீம் வந்து இதுக்குள்ள தான் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வைக்க போறோம் இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் நல்ல சுண்ட வர மாதிரி காச்சி எடுத்துக்கறேன் sugar ஆட் பண்ணிக்கிறேன் கண்டன்ஸ் மில்க் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நல்லா சுண்டி வந்திருக்கு dry grapes ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன nuts வேணும்னா நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல க்ரீமியா திக்கா ஆயிடுச்சு சோ இப்போ வந்துட்டு ஃபில்லிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் சும்மா லைட்டா தான் बिकॉज அந்த மேங்கோ फ्लेவர்க்காக லைட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோக்குள்ள மில்க் மெயின் அந்த ஸ்டஃப் வந்து உள்ள வந்து வைக்க போறோம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடலாம் ரொம்ப வழியே ஊத்திராதீங்க அப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது கீழ தான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் பாத்தீங்கன்னா எந்த மேங்கோவோட டாப் கட் பண்ணீங்களோ அதே மேங்கோ வச்சிட்டு க்ளோஸ் பண்றங்க பவுல் யூஸ் பண்ணி நீங்க சப்போர்ட்டுக்கு கொடுத்து நிக்க வெச்சுக்கலாம் நாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இத வெச்சிருக்கேன் உள்ள சோ இந்த மாதிரி ஃப்ரீசர்ல ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நான் வெச்சிருக்கேன் சோ 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேல இருக்க தோல் எல்லாம் சீவிட்டு இத ஸ்லைஸ் போட்ற வேண்டியதுதான் இப்போ பாத்தீங்கன்னா தோலை மட்டும் அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு ஏற்கனவே கட் பண்ணி ஃபில் பண்ண அந்த லேயரை ஓபன் பண்ணிடலாம் பாருங்க ஓபன் பண்ணனே உள்ள அந்த க்ரீம் ஃபில்லிங் வந்து நல்லா ரெடியா இருக்கு சோ நம்மளோட மேங்கோ குல்ஃபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு